விமானத்தின் அவசர கதவு திறக்கப்பட்ட விவகாரத்தில் தேஜஸ்வி கை தவறுதலாக கதவின் மீது பட்டிருக்கலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் அவர் கூறுவது பச்சை பொய் என்றும் தவறுதலாக கைப்பட்ட உடனே அவசர கதவு திறந்து விடாது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். இந்த மாதிரி இந்த விமானத்தினுடைய எமர்ஜென்சி டோர் இது லைட்டா ஓபன் ஆன மாதிரி இருக்கு பாருங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக நம்ம ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஏர் ஹோஸ்டஸ் வந்து அதை பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு பைலட்டை கூப்பிட்டாங்க. பைலட் வந்து அதை பார்த்துட்டு இந்த 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 எமர்ஜென்சி எக்ஸிட் அவசர கால அந்த கதவு வந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்பொழுது தேஜஸ்வி அவங்க சொன்னாங்க, ஏர் வெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன், என் கை வந்து தவறுதெல்லாம் ஆக்சிடென்டெலாம் பட்டுருச்சு, பட் அதற்கு வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி கேட் ஓப்பன் ஆகிறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு. அதற்கு விமானத்தில் இருந்த 2-3 பேர் சைட்லேயெல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் பைலட் கேட்டாங்க, அந்த ஏர் ஹோஸ்டஸ் முன்னாடி உட்காந்தவங்க சைடில் இருந்தவங்கலாம் கேட்டுட்டு பைலட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து இன்ஜினியரை வந்து தான் பார்க்கணும், நான் இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது, அதாவது இதே எதை திரும்ப அமுத்திட்டு கூட நம்ம போகலாம், பட் இன்ஜினியர் வரணும் அப்படின்னு. இன்ஜினியர் வந்து அதை பார்த்தாங்க. இன்ஜினியர் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தாங்க. இன்ஜினியர் வந்து அதை பார்த்துட்டு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே இன்ஜினியர் கையில் கழட்டி எடுத்துட்டார். கையில் கழட்டி எடுத்துட்டு இன்ஜினியர் திரும்ப லாக் பண்ணாங்க. அப்போ இன்ஜினியர் சொன்னாங்க, அது வந்து பாதி திறந்துருக்கா, காவாசி திறந்துருக்கா, லைட்டாக விலகியிருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே கழட்டி மாட்டினால கேபினை வந்து திரும்ப ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படின்னு. அவர் ஏதோ கையை வச்சார், அது மட்டும்தான் அங்கே நடந்துச்சு, அவசர கால அந்த கதவு திறக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நேற்று சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். தயவு செஞ்சு வெறும் கையை மட்டும், எல்லாருமே சைடில் வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கோம், எல்லோரும் கை வச்சுட்டு தான் இருப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டு ஒரு சைடு மட்டும் இருக்காது, ரெண்டு பக்கமும் இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கிறவங்க கை வச்சு தான் இருப்பாங்க, அப்போலாம் கதவு திறக்காது, எமர்ஜென்சி கதவு திறக்காது. இந்த கதவு மட்டும் எப்படி திறந்துச்சு? சரி, அப்படியே திறந்ததுக்கப்புறமும் 1.5 மணி நேரம் தான் விமானம் காலதாமதமாக புறப்பட்டதுன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் இதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா இல்லைங்களா? ஒத்துக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு, என்ன தவறுகள், அவர் வருத்தம் தெரிவிச்சாருங்கிற வரைக்கும் ஒத்துருக்குறாங்க. அப்போ ஏன் இந்த பொய்யை சொல்லணும்? பச்சை பொய். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.